ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம நேர்கள் தொடர்ந்து ரெண்டுக்கான நம்ம வந்து பலன்கள் சொல்றதை விட தாந்திரிக ரீதியாகவும் வழிபாடுகள் ரீதியாகவும் கோயில் ரீதியாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம் இதுலேயே நம்ம எப்படி செஞ்சுருக்கோம்னா ஒவ்வொரு ராசி இல்லாமல் அதுக்குள்ளே வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சேர்த்து அதை நீங்கள் வழிபாடுகள் ரீதியாக எளிமையாக நீங்கள் எப்படி இப்படி பார்த்துக்கலாம்ங்கிறத அந்த பார்க்குறோம் இதில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குரு பயிற்சி ஆகப்பட்டதுன்றது வந்து அஞ்சு மாதங்கள் தான் இருக்குது அதுக்கப்புறமா வந்து மாற்றங்கள் வரும் இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு அது நிறைய பேர் நமக்கு சொல்லியாச்சு ஆல்ரெடி இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு அதையே வழிபாடுகள் ரீதியாக எப்படி பண்ணலாம்ங்கிறத எளிமையான முறையில் பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் மேஷராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா நேற்று வீடியோவை போய் பாருங்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற டைப் பண்ணிங்கன்னா புதியுகம்ல நம்மளுடைய வீடியோ வரும் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் அன்பர்களே அந்த வகையில் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் வந்து தாந்திரிக ரீதியாகவும் கோயில் ரீதியாகவும் என்னென்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கணுங்கிறத பார்க்கலாம் பொதுவாவே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் சிம்பிளான வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா எதிரி தொல்லை நீங்கும் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி அதே மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா பழகிய ஒரு வர வேண்டிய விஷயங்கள் வந்து சேரும் பதவி உயர்வுகள் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் ஓவராலாக சொல்கிறதுங்க பாசிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகளும் அது வந்து நீங்கும் ஆனால் உடல் ரீதியான மருத்துவ செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாமும் நம்ம கணக்கில் எடுத்து தான் இப்போ நம்ம அந்த வழிபாடுகள் சொல்ல போகிறோம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம கோயில்கள் ரீதியான வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நரசிம்ம சுவாமியோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் அந்த நரசிம்மரோட வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கில் செஞ்சுட்டே வர்றதும் அதே மாதிரி நம்ம சாயரட்ச நேரத்தில் ஈவினிங் டயத்தில் வந்து நம்ம தாந்திரிக ரீதியாக அதை வழிபாடுகள் சொல்லுவோம் அது சாயரட்சை தாந்திரிகம்னு சொல்லுவோம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா மாவிலை எடுத்து வச்சுக்கிறது அந்த மாவிலையை எடுத்து வச்சுட்டு அதை உங்கள் வீட்டுக்கு உள்ளே எடுத்து வச்சுக்கிறதும் அந்த நரசிம்ம சுவாமியை மனசார நினச்சிட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கிறது நிலைக்கு நடுவில் நின்று அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே நின்றுக்கிறது நின்றுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது நரசிம்மர மனசாரன்னு நினச்சிக்க வேண்டியது உக்ரநரசிம்மரம் நினச்சிட்டு ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு ஒரு மந்திரம் இருக்கும் அதை நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தாலே தெரியும் இல்லைன்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் அந்த பாட்டாகவே நம்ம பண்ணியிருக்கோம் அந்த இது நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம் அந்த நரசிம்ம சுவாமியோட மந்திரங்களும் நீங்கள் சொல்லலாம் அதை நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிலையிலேருந்து இந்த நிலை வந்து இருந்தாலும் மேற்கில் இருந்தாலும் வடக்கில் இருந்தாலும் தெற்கில் இருந்தாலும் கவலை இல்ல அது திசையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது அதனால இதுல அப்படியே நீங்க உள்ள வந்துடணும் யோக நரசிம்மரோட மந்திரங்கள் சொல்லலாம் இல்ல எனக்கு அந்த மந்திரமே தெரியாதுங்க என்ன பண்ணலாம் மனசார அந்த நிலையில் நின்றுட்டு உக்ர நரசிம்முறை மனசார நினச்சிட்டு நரசிம்ம சுவாமினே நம்ம நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் சொல்லலாம் உள்ளுக்குள்ளே வரும்போது யோக நரசிம்மரை நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் நினைச்சிட்டு நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய வீட்டுக்குள்ளே போய்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு அந்த மாவிலையை கையில் வச்சுட்டு ஜெய ஜெய நரசிம்ம வஜ்ர ஸ்தம்பஜ நரசிம்ம அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை மனசார நினச்சிக்கிறதும் இதை நீங்கள் வீட்டில் இருந்தே செய்ய வேண்டிய வழிபாடு இதை நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய தடைகள் வந்து உங்களுக்கு விலகும் அதே மாதிரி மருத்துவ செலவுகள் குறையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சங்கள் அதிகம் கிடைக்கும் இது இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நீங்கள் நைவேத்தியம் செய்ய வேண்டியது பாயசம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பானகம் கரைச்சிக்கலாம் இந்த பானகத்தை கரைச்சி வச்சுட்டு அந்த பானகத்தை நீங்கள் கொஞ்சம் குடிச்சிக்கிறதும் அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதும் அதே மாதிரி வெளியில் இருக்கிறவங்களுக்கு நரசிம்ம சுவாமியை நினச்சி நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லி தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் இதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் அந்த வெள்ளம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது மறுநாள் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா முதல் நாள் பண்ணக்கூடியதை மறுநாள் நீங்கள் என்ன செய்யணும்னா பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர்றதும் இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இதையும் நீங்கள் தாந்திரிக ரீதியாக வழிபாடுகள் சொல்லியாச்சு இதே மாதிரி கோயில்கள் ரீதியான விஷயங்கள் நீங்க என்ன செய்யுங்க நீங்க வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது திருவானைக்காவல் திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானை காவலுக்கு வந்துடுறது குறிப்பா அந்த திருவானை காவலில் வந்து கோ பூஜை நடக்கும் அந்த கோபூஜை எப்போன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த கோபூஜை நடக்கும் பொழுது அந்த கோபூஜையில் கலந்துக்கோங்க அது நித்தியப்படி நடக்கும் அந்த கோபூஜையில் கலந்துக்கிறதும் அட்லீஸ்ட் மூணு மாசத்துக்கு ஒரு தடவையாவது அந்த கோயிலுக்கு வந்து அந்த கோபூஜையில் கலந்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணுங்க இல்லை நான் அவ்வளோ தூரம் வர முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் இல்லை வெளியூர்ல இருக்கேன் என்னால் வர முடியல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தால் வாரத்துக்கு சரிங்களா வாரத்துக்கு ஒரு தடவை வர்றதையாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுக்கு போயிட்டு தானங்கள் கொடுத்துட்டு வர்றது அகத்தி கீரைகள் கொடுத்துட்டு வர்றது இந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க அதோடு சேர்த்து திருவானைக்காவல் கோயிலில் வந்து நீங்கள் வர்றவங்களா இருந்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி சன்னிதியில் வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அதோடு சேர்த்து இன்னொரு ஸ்தலம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு வர்றதும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வர்றதும் அதே மாதிரி காலையில் முதல் தரிசனம் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளியே தரிசனம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கருடாழ்வார் சன்னிதிக்கு வந்து கருடப்பத்து படிக்கிறதும் அப்போ நீங்கள் கருடப்பத்துன்னு ஒன்று இருக்கு அந்த கருடப்பத்து படிக்கிறதும் கருடப்பத்து படிக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து கருட நம்ம நினச்சி கருடாழ்வாரை நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்றதும் இதுவும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய விஷயங்களுக்கு தாந்திரிக ரீதியான பஸ்பம்

வாங்க இதை நீங்கள் என்ன செய்யுங்க ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணிலையும் பெண் தெய்வமாக இருந்தால் சகப்பு கலர் துணிலையும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கொஞ்சோண்டு காசு எடுத்து வச்சிக்கிறது கொஞ்சோண்டு காசுன்னா அது பத்து ரூபாயாக இருக்கலாம் இருபது ரூபாய் எடுத்துக்கலாம் அதை நீங்கள் தலையை இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு அந்த இதில் போட்டுண்டே வாங்க அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக போட்டுண்டே வாங்க உறுதியாக சொல்கிறேன் திண்ணமாக சொல்கிறேன் உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிங்கிறது உறுதியாக உங்கள் குலதெய்வ அருள்னால் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் அந்த இரவு நேர பயணங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வண்டி வாகனத்தில் விபத்துகளும் அதே மாதிரி நல்ல நண்பர்களையே நீங்கள் இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பற்றி மூட்டி விட்டுருவாங்க அதனாலேயே நல்லவங்க மேலே இருக்கக்கூடிய பாசமான நண்பர்களே உங்களை விட்டு பிரியக்கூடிய அவல நிலைக்கு நீங்களே தள்ளிடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நல்லவர்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சிவபெருமான வழிபடுறதும் பானலிங்க பூஜை செஞ்சுட்டே வர்றதும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முடிஞ்சதுன்னா பஞ்சமுக ருத்ராட்சம் வாங்கி அணிஞ்சிக்கோங்க இதை வந்து நீங்கள் அணிஞ்சிக்கிறது வந்து ஒரே ஒரு ருத்ராட்சம் தடவை ருத்ராட்சம் மாலை அந்த மாதிரி அணிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது இப்போ மட்டும் இல்லை நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள் எப்பயுமே இதை அணியும் பொழுதும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இதுக்காக நீங்கள் உடனே என்ன கேட்கக்கூடாது நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சுவாமி அகத் தூய்மையை தான் பார்ப்பார் புற தூய்மையை பார்க்க மாட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 உங்களுக்கே சில விஷயங்கள் புரியும் அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க அப்படி வேணான்னா விட்டுடலாம் அதனால இதை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிறதும் அது வந்து சின்ன சைஸாக பார்த்துக்கோங்க பெரிய பெரிய இது போடக்கூடாது அதையும் நீங்கள் போட்டுன்னு வர்றதும் அதே மாதிரி நீங்கள் கார் வச்சுருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு பஞ்ச பஞ்சமுகி ருத்ராட்சம் வாங்கிக்கணும் அது பின்னப்படாமல் இருக்கணும் ஐ மீன் ஓட்ட ஓட்டையாக இல்லாமல் இருக்கணும் நல்ல ருத்ராட்சமாக வாங்கி மாட்டிக்கோங்க ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு ருத்ராட்ச மாலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள்கிட்ட ரொம்ப பெரிய பெரிய மாலை கிடையாது சின்ன சின்ன மாலை தான் இருக்கும் ஆனால் ஹை குவாலிட்டி மாலை தான் நம்மள்கிட்ட இருக்குது தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அதை எடுத்து நீங்கள் காரில் நீங்கள் மாட்டிக்கிறது இது வந்து ரிஷபராசிக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா ராசிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் காரில் மாட்டிட்டு அதுக்குள்ளே எப்படி மந்திரிச்சு மாற்றணுங்கிறத சொல்லி கொடுத்துருவோம் அதை நீங்கள் பண்ணும்பொழுது இந்த ஆக்சிடெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் நடக்காமலும் போகக்கூடிய காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களும் அது தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நாளை மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழிபாடுகள் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்